ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், போலீஸ் உடல் தகுதி தேர்வு. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் ஹைட்டு செஸ்ட்டு 1500 மீட்டர் ரன்னிங் இதை பற்றின ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் கயிறு எவ்வளோ மீட்டர் ஏறணும், எவ்வளோ மீட்டர் ஏறினா எவ்வளோ மார்க்கு, லாங் ஜம்ப் எவ்வளோ மீட்டர் தாண்டணும், ஹை ஜம்ப் எவ்வளோ மீட்டர் தாண்டணும், 400 மீட்டர் 100 மீட்டர் பார்த்திங்கன்னா எவ்வளோ நிமிஷத்தில் வரணும் அப்படின்ற ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். கயிறு ஏறுதல் இது பார்த்திங்கன்னா ஒன்லி ஆண்களுக்கான கயிறு ஏறுதல் மட்டும்தான், பெண்களும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆண்களுக்கு 6 மீட்ரு பார்த்தீங்கன்னா கயிறு ஏறணும். ஸோ 6 மீட்ரு வந்து கயிறு ஏறினீங்கன்னா 5 மார்க் தருவாங்க, 5 மீட்ரு ஏறினீங்கன்னா 2 மார்க் தருவாங்க. அதாவது 1 ஸ்டார் சொல்லுவாங்க, 2 ஸ்டார் சொல்லுவாங்க. 6 மீட்டர் ஏறினீங்கன்னா 2 ஸ்டார், 5 மீட்டர் ஏறினீங்கன்னா 1 ஸ்டார் தருவாங்க. இது ஒன்லி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களும் கிடையாது, திருநங்கை கிடையாது, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் கிடையாது. ஒன்லி ஆண்களுக்கு மட்டும்தான் கயிறு ஏறுதல் வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கயிறு ஏறுதல் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும். 6 மீட்ரு வந்து நீங்கள் வந்து ரோப் ஏறணும். ஸோ 5 மார்க் 6 மீட்டர் ஏறினா 5 மீட்டர் ஏறினா 2 மார்க் வரும். இந்த ரோப் ஏறுதல் மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களை போலீஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரோப் ஏறுறது மட்டும் பார்த்தீங்கன்னா போலீஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை பண்ணுவாங்க ஆண்களுக்கு. ஸோ ரோப்பில் மட்டும் கரெக்டாக நீங்கள் பண்ணுங்கள். அப்படி ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களை வந்து கிரவுண்ட்லேருந்து வெளியமைச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த டெஸ்ட்டுக்கு உங்களால் வந்து அட்டன் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரோப் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒன்று லாங் ஜம்ப் செலக்ட் பண்ணணும், அப்படி இல்லாட்டி ஹை ஜம்ப் செலக்ட் பண்ணணும். நீங்கள் லாங் ஜம்ப் செலக்ட் பண்ணிங்கன்னா 4.5 மீட்டர் தாண்டினா 5 மார்க்கு, அதாவது 2 ஸ்டார் தருவாங்க. 3.80 மீட்டர் தாண்டினா 2 மார்க், அதாவது 1 ஸ்டார் தருவாங்க. இது வந்து லாங் ஜம்பில். ஹை ஜம்பில் 1.40 மீட்டர் தாண்டினா 5 மார்க்கு 2 ஸ்டார், 1.20 மீட்டர் தாண்டினா 2 மார்க்கு 1 ஸ்டார் வருவாங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே 2 சான்ஸ் தருவாங்க. கயிறுக்கு 1 சான்ஸ் தான். இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கயிறு முடிச்சதுக்கப்புறமா லாங் ஜம்புக்கு ஹை ஜம்புக்கு 2 வாய்ப்பு தருவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் ஃபெயிலியர் கொடுத்தாலும் செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சான்ஸ் தருவாங்க. நீங்கள் அதில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்டார் அடித்தாலும் ஓகே தான், 2 ஸ்டார் அடித்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 சான்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக தருவாங்க. இது ஒன்லி பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கும் இருக்குது, பெண்களுக்கும் இருக்குது, எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆண்களுக்கு மட்டும் சொல்கிறேன். ஸோ பெண்களுக்கு அடுத்ததில் அவங்களுக்கு பெண்களுக்கு எவ்வளோ மீட்டர் தாண்டணும், எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு எவ்வளோ மீட்டர் தாண்டணும், எவ்வளோ ஹைட்டு தாண்டணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ரோப்பு லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரன்னிங் செலக்ட் பண்ணணும். ரன்னிங் பார்த்தீங்கன்னா 100 மீட்டர் இருக்குது, 400 மீட்டர் இருக்குது, ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீங்கள் 100 மீட்டர் செலக்ட் பண்ணிங்கன்னா 13.50 செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் 2 ஸ்டார் தருவாங்க. அதுவும் 15 செகண்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 2 மார்க்கு 1 ஸ்டார் தருவாங்க 100 மீட்டருக்கு. 400 மீட்டருக்கு 70 செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்துட்டிங்கன்னா 5 மார்க்கு 2 ஸ்டார் தருவாங்க. 80 செகண்டுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா 2 மார்க்கு 1 ஸ்டார் தருவாங்க. ரெண்டில் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஒன்று தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பார்த்தீங்கன்னா ரோப்பு இல்லைன்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி ஹை ஜம்ப் லாங் ஜம்ப் இருக்குன்னு சொன்னேன், ரன்னிங்கு இருக்குது. ஸோ ரோப்புக்கு பதிலாக அவங்களுக்கு வந்து ஷார்ட் புட் த்ரோ, அது வந்து 7.26 கிலோ உள்ள ஷார்ட் புட்டை 5 மீட்ரு நீங்கள் தூக்கி எறிஞ்சிங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் தருவாங்க 1 ஸ்டார். 6 மீட்ரு நீங்கள் வந்து புஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 5 மார்க் தருவாங்க, 2 ஸ்டார் தருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி லாங் ஜம்ப் ஹை ஜம்பில் வந்து லாங் ஜம்புக்கு 3.25 மீட்ரு வந்து நீங்கள் லாங் ஜம்ப் பண்ணணும், அதுக்கு வந்து 2 ஸ்டார், 2 மார்க்கு. 4.50 மீட்டர் நீங்கள் தாண்டிங்கன்னா 5 மார்க்கு. ஓகேங்களா? ஸோ ஹை ஜம்பில் 90 மீட்டர்ஸ் தான் நீங்கள் வந்து ஜம்ப் பண்ணிங்கன்னா 2 மார்க்கு. 1.4 மீட்டர் நீங்கள் தாண்டிங்கன்னா 5 மார்க் தருவாங்க. ரன்னிங் லைன் 100 மீட்டர்ஸ் 100 மீட்டர் இருந்தால் ரெண்டில் இருந்தால் ஏதாச்சும் ஒன்று தான். ஸோ நீங்கள் 100 மீட்டர் வந்து 17 செகண்டுக்குள்ளே வரணும், 2 மார்க்கு. 13.50 செகண்டுக்குள்ளே நீங்கள் வந்தீங்கன்னா 5 மார்க்கு. 400 மீட்டரில் 85 செகண்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மார்க்கு. 70 செகண்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 5 மார்க் தருவாங்க. இது வந்து எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எக்ஸ் சர்வீஸ்மேன் மாதிரி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் பார்த்தீங்கன்னா லாங் ஜம்ப் மட்டும்தான், 3 மீட்டர் நீங்கள் தாண்டிங்கன்னா 2 மார்க்கு, 3.75 மீட்டர் தாங்கன்னா 5 மார்க்கு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் புட் இருக்குது, கிரிக்கெட் பால் த்ரோ இருக்குது. ஷார்ட் புட் பார்த்திங்கன்னா 4.25 மீட்டர் நீங்கள் இருந்தீங்கன்னா 2 மார்க்கு. 5.50 மீட்டர் நீங்கள் வந்து தூக்கி போட்டிங்கன்னா 5 மார்க்கு. ஸோ கிரிக்கெட் பால் பார்த்திங்கன்னா 17 மீட்டர்ஸ் இருந்தீங்கன்னா 2 மார்க்கு, 24 மீட்டர் நீங்கள் இருந்தீங்கன்னா 5 மார்க் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரன்னிங்லேயும் 100 மீட்டர் 200 மீட்டர்ஸ் இருக்குது. 100 மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 17.50 செகண்டுக்குள்ளே வந்தீங்கன்னா 2 மார்க்கு, 15 செகண்டுக்குள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்கு. 200 மீட்டர் பார்த்தீங்கன்னா 38 செகண்டுகள் வந்தீங்கன்னா 2 மார்க்கு, 33 செகண்ட் வந்தீங்கன்னா 5 மார்க்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பெண்களுக்கு, இது மட்டும் பெண்களுக்கு மட்டும் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா? ஸோ இது வந்து பெண்களுக்கும் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் ரோப்பு கிடையாது, ஆண்களுக்கு மட்டும்தான் ரோப்பு. ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க.
ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா மெடிக்கல் டெஸ்ட் நடக்கும். மெடிக்கல் டெஸ்ட் உடனே நடக்காது, 20-25 நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட் பார்த்திங்கன்னா நடக்கும். அது நீங்கள் வந்து ரிட்டனில் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, ஃபிசிக்கல் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் போலீஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது ஏதாச்சும் சர்டிஃபிகேட் என்சிசி சர்டிஃபிகேட் ஏதாச்சும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் எல்லாமே வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. கால்குலேட் பண்ணிட்டு மெடிக்கலுக்கு வந்து யாராவது செலக்ட் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு போஸ்ட் மூலியமாக உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த டேட்டில் போயிட்டு நீங்கள் வந்து மெடிக்கல் டெஸ்ட்டு அட்டன் பண்ணணும். ஸோ அட்டன் பண்ணும்போது நீங்கள் போலீஸ் எக்ஸாம் அப்ளை பண்ணும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்ளை பண்ணீங்களோ அது எல்லாமே நீங்கள் ஒரிஜினலாக கொண்டு போகணும். அங்கே வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. ஸோ மெடிக்கலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ ப்ராப்ளம் ஏதாச்சும் இருக்கா இல்லை வேறு ஏதாச்சும் குறைபாடுகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே மெடிக்கலாக பார்ப்பாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் செலக்ட் ஆனதுக்கு அப்புறமா உங்களுக்கு எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ட்ரைனிங் நடக்கும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போஸ்ட் மூலியமாக வரும், ஓகேங்களா? ஸோ இதுதான் போலீஸோட ஃபிசிக்கல் டெஸ்ட் இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த நாள் வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. ஸோ வரப்போகிற போலீஸோட ட்ரைனிங்லையும் செலக்ட் ஆன எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். நல்லா ஃபிசிக்கல் பண்ணுங்கள். ஸோ எல்லாருமே வந்து செலக்ட் ஆகிட்டு போலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ.